Filter பாருங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாது இது வந்து வினைல் இது பாருங்க கொரியால இருந்து நம்ம இது பண்ண வினைல் இம்போர்ட் பண்றதுல இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது இது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கூட இல்ல டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம அதனால அப்படியே நம்ம இந்தியாக்காக நம்ம கொஞ்சம் குடுக்குறோம் ட்ரெண்டிங் சொல்லும்போது கண்டிப்பா மூவிஸ் னு சொல்லும்போது வலிமை பீஸ்ட் எல்லாமே இருக்கு சோ அதோட டிசைன்ஸ் இருக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கு இப்போ பாத்தீங்க அப்படினா வந்து 700 MRP வருது ஆமா 699 வருது நம்ம அப்படியே வந்து 50% ஆஃப்ல கொடுப்போம் இது பாத்தீங்கன்னா 1099 Okay. நம்ம கொடுக்கிறது 600 கொடுப்போம் 3000 rupees purchase பண்ணாங்கன்னா ஒரு வாட்ச் கொடுத்துறலாம் உங்களோட எக்ஸ்க்ளூசிவா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பரவாயில்லை bro இந்த மாதிரி வாட்ச்லாம் வந்து நானே வீடியோ போட்டுருக்கேன் ஒண்ணே வந்து 2000 1800 அந்த ரேஞ்சில இருக்கும் அது நீங்க ஃப்ரீயா கொடுக்கறேன்னு ஃப்ரீயா கொடுக்கறேன் அதுலயே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துறலாம் Hey guys, welcome back to my channel. Inning nama vandu pathina Madipakathula irukka Amigos Apparels vandirkom. Ivanga vandu pathina customize ah vandu t-shirts, hoodies and sweatshirts adala vandu manufacture panniteranga. Idella pathina ungala own customized design kuda panni tharanga and adu mattum illama romba reasonable ana price la vandu panniteranga. And adu mattum illama ivanga vandu branded shirts, pants la kuda panniteranga. And adala ellathiliyume pathina up to 70% vary off irukundra mari solliranga. Romba super ana vishayam. So adala paakalam solradha innikku inga vandirkom. Nerthoda exact location vandu key description la kuduthirken check panni parunga. Nama direct ah video kulla poitu enna collection enna pricing la vechirukanga paakalam. வாங்க வீடியோக்குள்ள போலாம் So guys, now we are here. We have two brothers. Hi brothers. Okay. Your name? Prabha. Okay. Your name? Vimal. Okay. You guys are running a shop. Tell me, bro. How many years have you done this? We actually 12 plus years. Okay. Here is a landmark. Amigos is a landmark. The shop name is a landmark. Landmark. Exactly. What location is it? Madipakam Ramnagar bus stop. Ramnagar? Okay. Ramnagar bus stop is in the shop. Main area is Okay, அப்ப ராம்நகர்னு சொல்றதை விடவே அமிகோஸ் அப்படினு சொன்னாலே தெரிஞ்சிரல எல்லாரும். டெஃபினட்டா எல்லாரும் உங்க லேண்ட்மார்க்காவே சொல்றதே அதான் சொல்லுவாங்க. அமிகோஸ் அமிகோஸ் பஸ் ஸ்டாப்னு இன்னும் கொஞ்ச நாள்ல மாறிடும்னு நினைக்கிறேன் எனக்கு. மாறினா சந்தோஷம்தான். கண்டிப்பா மாறிடும். அண்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இங்க we are dealing with all type of branded apparels. Okay. ஓகேங்களா? At a nominal price. Nominal price. எல்லாரும் ரீச் ஆவணும்ன்றதால ஒரு nominal priceல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். Okay. சரிங்களா? இது ரீட்டைல் அவுட்லெட்ல. Okay. இது இல்லாம நம்ம Wholesale பண்றோம் எக்ஸ்போர்ட் பண்றோம் we are into all type of இது இவர் நம்ம ஃப்ரெண்ட் இவர் தான் வந்து இப்ப எக்ஸ்போர்ட் இத டோட்டலா பாத்துட்டு இருக்காரு எக்ஸ்போர்ட் அண்ட் ஹோல்சேல் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே எத்தனை வருஷமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு 12 years ஆ இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் ஓகே நம்ம manufacturing எல்லாமே இங்க நம்ம பண்ணிட்டு மலேசியாக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் மலேசியாக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் மலேசியாக்கு பண்ணிட்டு இருக்கோம் மலேசியால நம்ம ஷாப் இருக்கு ஓன் ஷாப் இருக்கு அதெல்லாம் நம்ம ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம் மலேசியால more than 50000 customers நமக்கு இத satisfied customers இருக்காங்க நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா டி-ஷர்ட்ஸ் hoodies அப்புறம் வந்து ஸ்லீவ்லெஸ் ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி அது ஓனாக நாங்களே பிரிண்ட் பண்ணுறோம் ஓ கஸ்டமைஸ் டிசைன் நம்ம கஸ்டமைஸ் டிசைனு எங்களோட ஓன் டிசைன்ஸும் இருக்குது கஸ்டமர்ஸ் யாராவது வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை ஆல்ரெடி ஷாப் இருக்குது அவங்களுக்கு வந்து எங்களோட டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நாங்கள் பிரிண்ட் பண்ணி தருவோம் பட் அதுக்கு வந்து ஹோல்சேல் தான் நாங்கள் பண்ணுவோம் ரீட்டெயிலில் பண்ண மாட்டோம் ஹோல்சேல் மட்டும் டிசைன் யாரும் எங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் கூட எங்களுக்கு ஓகே தான் 5000 ஆர்டர்ஸா 5000 rupees 5000 rupees அவங்க வந்து அந்த வேல்யூ வந்து 5000 rupees இருக்கணும் அப்போ தான் எங்களால் செய்ய முடியும் நார்மல் ப்ரைஸ் தான் பொங்கல் தீபாவளிக்கு எடுக்க போற பிரைசிங் தான் இது கண்டிப்பா சோ அப்ப फ्रेंड्सலாம் வந்து ஒரு டான்ஸ் ஆடணும் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் போணும் அப்படினா அந்த மாதிரியான ஆர்டர்ஸ்னா நம்ம பண்ணி தரலாம். தாராளமா பண்ணலாம். தாராளமா இன்டிவிஜுவலா ஒரு ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்ல ஏதாவது ஒரு बर्थडे பார்ட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு தீம் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பண்ணி தரலாம். ஈவன் போட்டோஸ் கூட நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சோ போட்டோஸ் பிரிண்ட் போட்டோஸ் A4 சைஸ் இது வரைக்கும் வரும். A4 சைஸ் மட்டும் தான் வரும். ஓகே ஓகே. அதுல வந்து நம்ம என்னவெல்லாம் போட்டோஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம், வேர்ட்ஸ் எழுதலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அது இல்லாம வினைல் பிரிண்டிங் நம்ம தனியா வச்சிருக்கோம். சோ நான் உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் காமிப்போம். உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். சோ ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் அதே எடுத்துனே பாத்துறலாம். நல்லா இருக்கு இன்ட்ரஸ்டிங். கண்டிப்பா ஒன்னு பிரச்சனை. ஓகே இப்போ நம்ம டீ-ஷர்ட்ஸ்லாம் நம்ம கஸ்டம் டிசைன்ஸும் இருக்கு, நம்மளோட ஓன் டிசைன்ஸும் இருக்கு. ஓகே நீங்க பார்க்கலாம் பாருங்க. சோ இதெல்லாம் நீங்களா manufacture பண்ண டிசைன்ஸ்? நாங்களா manufacturing பண்ணது. இது பிரிண்டிங்லாம் பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொரியன் வினைல். இதெல்லாம் கொரியால இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்த வினைல நம்ம பிரிண்ட் பண்றது. சோ இந்த பிரிண்டிங் ஏத்த நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக பண்ணுறாங்களே அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகே இது பாருங்கள். இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, இந்த மாதிரி நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஸோ அந்த நீங்கள் வாஷ் பண்ணலாம், அந்த டயரிங்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. ஸோ மோர் தென் 1 year வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இருக்காது. மினிமம் நம்ம மெட்டீரியலும் ஃபேட் ஆகாது, ஃபேட் ஆகாது. எல்லாமே நல்லா குவாலிட்டியாலே ஃபேட் ஆகிடும். கொஞ்சம் 180 GSM நம்ம மெட்டீரியல் எல்லாமே நான் சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம பண்ணுறோம். ஓகே ஓகே. எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கூட இல்லை, எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறோம். ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி அதை தான் நம்ம இந்தியாவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே. ஸோ அதனால் குவாலிட்டியில் எந்த இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. சப்போஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட நான் பண்ணி தர முடியும். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர முடியும். ஓகே ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல நேம் வரும். ஆமாம் ஆமாம். ஸோ ஹோல்சேலில் வாங்கி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசையா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்படி அவங்களுக்கு டைமும் இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்கவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்ப வந்து நீங்க வந்து பிசினஸ் நீங்க கிட்ட பண்ணனால நீங்க ஒரு சப்போர்ட்டும் பண்றீங்க. இப்போ வந்து ஹவுஸ் வைஃப் இருப்பாங்க. ஓகே இந்த மாதிரி எந்த கேட்டகரி என்ன பிசினஸ் வேணா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சரியா ஸ்டாக்ஸ் இருக்காது, புதுசா ஸ்டாக் ரீஃபில் பண்ண நினைப்பாங்க, இல்ல கடை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வரலாம். சோ எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி தருவோம். எல்லாமே ஃபுல் நல்ல குவாலிட்டியா நம்ம ட்ரெஸ் நம்ம எல்லாமே manufacturing பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாட்டா எடுக்கறாங்க, அவங்களுக்குன்னா என்ன மாதிரி சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ண முடியும்? என்ன ப்ரைஸிங் எடுத்தால் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு தர முடியும்? மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 190 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே அப் டு 500 வரைக்கும் நம்மளுக்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே. அது டிபெண்ட்ஸ் ஆன் குவான்டிட்டி. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரைஸிங் கொடுக்க முடியும். அது வந்து நம்ம ஃபிக்ஸடாக ப்ரைஸிங் பண்ண முடியாது. ஆனால் 50 பீசஸ் வாங்குறவங்க இருக்காங்க, 5000 பீசஸ், 500 பீசஸ், 1000 பீசஸ் வாங்குறவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம ஒரே ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ஒரு 5000 பீசஸ் வாங்கினா அவங்களுக்கு நான் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸாக கொடுப்போம். ஓகே 1000 பீசஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரைஸ். ஆமாம் நம்ம எவ்வளோ பீஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும் ப்ரைஸிங். ஸோ நம்ம குவாலிட்டி வைஸ் எதுலையுமே எல்லாமே ஒரே சேமாக தான் இருக்கும். எல்லாமே நல்ல அந்த ப்ரைஸிங் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நானே வரேன், நான் தான் ஒரு கஸ்டமர்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த ஒரு டிஷர்ட் வேணும் அந்த மாதிரினா நீங்கள் சேல் பண்ணுவீங்களா? ஒரு டிஷர்ட்டை கண்டிப்பாக பண்ணுவோம். பட் அது நீங்கள் ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுவோம். ஓகே ஓகே. உங்களுக்கு ரீட்டெயில்னா நீங்கள் டேரெக்ட் கால் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம இது பண்ண மாட்டோம். டேரெக்டாக கடைக்கு வாங்க. ஓகே கடைக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணுவோம். பட் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் பண்ண முடியாது. ரீட்டெயில்னா அதுக்கு என்ன அதுக்கான ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வரது வந்து சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் வந்து நான் இப்போ சொன்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் ப்ரைஸ் நான் சொல்லுவேன். 190 ஸ்டார்ட் ஆகுது. பட் நீங்கள் ரீட்டெயில் வந்தீங்கன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் எடுப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீட்டெயில் ப்ரைஸில் அதில் பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டோம். ஓகே அதில் என்ன நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கூட நல்லாவே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதில் நாங்கள் வந்து கேரண்டி பண்ணுவோம். பட் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் வந்து எதிர்பார்த்து ரீடெயில் வராதிங்க. ஓகே தெளிவாக சொல்கிறேன். ஹோல்சேல் ப்ரைஸ் யாருக்குன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு, பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்படுறவங்களுக்கு மினிமம் 5000 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் உண்டு. ஓகே ஓகே. யாராக இருந்தாலும் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்போ வந்து சிங்கிள் பீஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. சிங்கிள் பீஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. மினிமம் ஒரு கேங்காக பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லை, ஒரு 10 பேர் 20 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணுறாங்க. 5000 மேலே நம்ம பண்ணி கொடுத்துறோம். 5000 பிலோ வந்ததுன்னா நம்மளால வந்து ஆமா நமக்கு தனியா வாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வர்க் நமக்கு போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நிறைய சப்ளைஸ் நமக்கு இருக்காங்க, அவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு பேக்டான சுச்சுவேஷனை எங்களால் கண்டிப்பாக அது வந்து என்டர்டெயின் பண்ண முடியாது. ஓகே ஓகே. நம்ம என்னென்ன டிசைன்லாம் இருக்கு நம்ம கிட்ட பார்ப்போம். அப்படியே பாருங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பிரிண்டட் டிசைன்ஸ் எல்லாமே குவாலிட்டிலாம் பாருங்க. நீங்களே பாருங்க, நல்லா இருக்கு குவாலிட்டியும். பிரிண்டட் பாருங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேட் ஆகாது. இது வந்து வினைல். இது பாருங்க கொரியாலேருந்து நம்ம இது பண்ண வினைல் இம்போர்ட் பண்ணுறதுல இது. ஏன்னா 3D டிசைனில் எனக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் நல்லா வைக்கும் போது எந்த இதுவும் ஃபீட் ஆகாது, இது டேர் ஆகாது, எதுவுமே ஆகாது, வெளியிலும் வராது. இது உங்களுக்கு நல்லா இருக்கு. மெட்டீரியலும் நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கூட இல்லை, டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம. அதனால அப்படியே நம்ம இந்தியாக்காக நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம். ஓகே ஓகே. சைஸ் என்னென்ன சைஸ்ல இருக்கு? சைஸ் பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து ML XL தான் கொடுப்பாங்க. பட் நம்ம என்னன்னா SML XL, XXL வரைக்கும் நம்ம பண்றோம். நம்மளே ஓனா manufacturing பண்ணனால நம்ம மலேசியாக்கு பாத்தீங்கன்னா XS ல இருந்து 6XL வரைக்கும் நம்ம மலேசியாக்கு நம்ம பண்றோம். 6XL வரைக்கும் பண்றோம். But if India can SMLXL, double XL okay, okay. So, I have 6XL. I have fat orders. So, I have 6XL. Size chart in Malaysia, dealers shop online. Oh, okay, okay. Online data customers on the courier. So, in India, WhatsApp link, click on WhatsApp, you chat with brochure. Okay. Available price depends on quantity and price. So, you quantity and pricing. You can immediately the schedule. If you can faster, you can dispatch it. Prepaid. You can online you can prepaid. So, wholesale direct check. Okay, okay. Video எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுவோம். எங்க டீம் இருக்காங்க. நீங்க வந்து டைரக்டா कांटेक्ट பண்ணலாம். உங்களுக்கு brochures எல்லாமே. இப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு பண்ணனும் ஆசையா இருக்கும். பட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டைலமால இருப்பாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறோம். போட்டோஸ் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேற ஏதாவது இப்போ நீங்க சோஷியல் மீடியாஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இன்குவரி இல்ல. அதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட வாங்கலாம். ஓ அதுக்கு அப்புறம் வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. ஆமா ஆமா. நம்மால சேல் பண்ண முடியுமான்னு தெரியும். நம்ம ஜஸ்ட் நம்ம மத்தவங்க என்டர்டெயின் பண்றதுக்காக தான் WhatsApp ஸ்டேட்டஸ்லாம் போறோம். அது ஒரு business mindல நீங்க போட்டு பாருங்க. ரொம்ப நீங்க போட வேணாம். ஒரு ரெண்டு மூணு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி நீங்க போடிங்கனாவே கண்டிப்பா அதுக்கேத்த என்குவரிஸ் வரத பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம்ன்றது. ஏன்னா எல்லாமே நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸ்ல எல்லாமே வீட்ல தான் ரீசேல் பண்றாங்க. ஆமா இப்போ நிறைய கிளவுட் கிச்சன்ஸே வந்துருச்சுல இப்போ. ஆமா. கோவிட் வந்த சிச்சுவேஷனால எல்லாரும் வந்து பாத்தீங்க இந்த ஆன்லைன் platforms யூஸ் பண்ணி நிறைய பேர் சேல் பண்றாங்க. சோ அத நம்ம வந்து டார்கெட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாராலும் business பண்ண முடியும். ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மென்ட்ல நல்ல ஒரு குவாலிட்டியான business பண்ண முடியும். சோ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு 5000 வச்சிருந்தா கூட வாங்கிட்டு நம்ம business பண்ணலாம். மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு வெச்சுக்கங்களே. மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுனா அப்ப அந்த படத்தோட பேரு இல்ல ஏதாவது டயலாக் அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம பிரிண்ட் பண்ணி தருவோம். சோ அத வெச்சு கூட நீங்க சேல் பண்ணலாம். யூனிக்கான டிசைன்ஸ் வேற எங்கயுமே கிடைக்காது. ஓகே ஓகே. சோ உங்களுடைய own thought process யூஸ் பண்ணி நீங்க வந்து business பண்ணலாம். ஓகே ஓகே. நம்மகிட்ட இப்ப என்னன்னா ட்ரெண்டிங் சொல்லும்போது கண்டிப்பா மூவிஸ் னு சொல்லும்போது வலிமை பீஸ்ட் எல்லாமே இருக்கு. சோ அதோட டிசைன்ஸ் இருக்கு இப்போ நம்ம கிட்ட இருக்கு இப்போ. காட்டுங்க அப்படியே அத. ஓ गाइस இங்க பாருங்க பீஸ்ட் டி-ஷர்ட். பீஸ்ட் மோட்னு போட்டா. ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் பீஸ்ட் போட்டா நல்லா இருக்குதா? அதனால தி பீஸ்ட் மோட்னு சொல்லிட்டு போட்டுறோம். இது பாருங்க இது நம்ம ஓன் டிசைன்ஸ் தான். நம்ம அப்படியே டிசைன் பண்ணி இத பிரிண்ட் பண்றது. சோ டி-ஷர்ட்ஸ் எல்லாமே மெட்டீரியல் அதேதான். இதுவும் அந்த இதுதானா? ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரீன் மினல் தான். ஓகே. அதனால நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். எல்லாமே அது வந்து குவாலிட்டியா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த உங்களுக்கு ரேட்ஸ் கம்மியா இருந்தாலும் ஹையஸ்டா இருந்தாலும் எல்லாமே அது ஒரே குவாலிட்டி தான். அதல மட்டும் நாங்க வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். சூப்பர் bro சூப்பர். பாத்தீங்கன்னா வலிமை இருக்கு. வலிமையும் அவேலபிளா? ஓகே. சோ ட்ரெண்டிங்கா அந்த மாதிரி ஏதாவது மூவி வரும்போது அதோட டி-ஷர்ட்ஸ் மூவி வருது. இப்போ விஜய் சேதுபதி படம் வருது. அதோட மூவி நேம் போடணும். எதுவா இருந்தாலும் உங்க ஓன் டிசைன்ஸ் இதெல்லாம் டயலாக்ஸ் போடணும். அதுமே நம்ம பண்ணலாம். ஓ அதுமே பண்ணிரலாம். நம்ம மல்டி கலர்ஸ் டி-ஷர்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. சோ Black மட்டும் இல்ல எல்லா கலர்லயும் மல்டி கலர்ஸ் இருக்கு. நம்ம நல்ல டிசைன்ஸ் நல்லா தெரியுதுங்க. நம்ம Blackல காட்டுறோம். எல்லா கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. மோரோவர் வந்து இந்த கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ரெயின்போ கலர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. எல்லாமே நம்ம அத பிரிண்ட் பண்ணி தரலாம். சூப்பர் bro சூப்பர் bro. நார்மலா இங்க தான் வேற இருக்கே. ஆமா இது பாருங்க அப்படியே கிட்ட வந்து காட்டுங்க. இது பாருங்க தலபதி ரசிகன் இருக்கு. சிக்மா மேல் இது என்ன பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாகிராம்ல அந்த இதெல்லாம் வரும் பாத்தீங்க ரீல்ஸ்லாம் வரும் பாத்தீங்களா? அதுல ஏதாவது இந்த சிக்மா மேல் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட்லாம் வரும் இல்ல ஜஸ்ட் வேர்டிங்ஸ்லாம் வரும் இல்லையா? அத பேஸ் பண்ணி நம்ம பண்றது இதெல்லாம். சோ குவாட்ஸ் நமக்கு ஏத்த குவாட்ஸ் நம்ம நேம் எதுனா போட்டுக்கலாம். அந்த லாங்குவேஜ் வேணா பண்ணலாம். ஓகே ஓகே. சோ அதல நம்ம பண்ணி தரோம். சூப்பர் bro. நல்ல இது நல்லா நார்மலா வந்து தமிழ்ல பண்ணோம் இங்கிலீஷ்ல பண்ணோம் நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா பண்ணலாம். நீங்க ஹிந்தில பண்ணலாம் ஈவன் தெலுங்குல பண்ணலாம் என்ன லாங்குவேஜா பண்ணலாம். இது என்னது? தலபதி ரசிகன் இது. ஓ ஓகே ஓகே. நல்லா இருக்கு தமிழ்ல போடுறது. எல்லாமே உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ் நம்ம பண்ணி தரலாம். மல்டி கலர்ஸ் கூட நம்மளால பண்ண முடியும். பாருங்க இது வந்து புல்லிங்கோ ஸ்டைல்ஸ். இங்க நான் நார்மலா ஒரு வீடியோ போடுறேன்னா அதுல புல்லிங்கோன்ற வேர்ட் இல்லாம இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ட்ரெண்டிங் என்ன வருது இல்லையா? சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ரொம்ப. சோ மொரட்டு சிங்கிள் யா. சோ இதுல ஃபுல் ஹேண்ட்லாம் கூட இருக்கா எப்படி? ஃபுல் ஹேண்ட் இருக்கு. ஃபுல் ஹேண்ட் பண்றீங்களா? கேட்டாங்கன்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் ஏத்த மாதிரி நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்ன்றதுனால உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம பண்ணலாம். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுல லைக்ரா மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட அவேலபிள் இருக்கு. அதுவும் நம்ம பண்ணுவோம். லைக்ரால பிரிண்ட் பண்ணலாம். லைக்ரால பிரிண்ட் பண்ணலாம். ஓகே அது இருக்குங்களா இப்போ? லைக்ரால வந்து பாத்தீங்கன்னா ஹூடிஸ் இருக்கு. இப்போதைக்கு ஹூடிஸ் இருக்கா? ஓகே ஓகே. நல்லா இருக்கு மெட்டீரியல் இது பண்ணும்போது. எல்லாம் பாருங்க 4-way லைக்ரா இது. ஓ 4-way லைக்ராவா? 4-way லைக்ரா. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. சோ இதோட பிரைசிங் ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு? இதெல்லாம் மினிமம் 350 ல ஸ்டார்ட் ஆகும். 350 க்கு ஹூடியா? பரவாயில்லை. நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ். Wholesale price 350, starting from 350. Okay. It depends on design. You have quantities. That's change our rates. So, if you 5,000 pieces, 350 Okay. 350 320 but depends upon the quantity. Rates fixed data mind fix depends on quantity. Wholesale quantity price fix online trending rainbow color quality stitching double stitching Malaysia. Export. So that's why we do the rib lamp quality. If you expensive items. Hoodies normally more than 900. Tie-dye hoodies we charge but the wholesale pricing from 350. Oh, it's 350 starting from 350 only wholesale price super but normally வந்து ஒருத்தங்க வேணும் அப்படினாலும் ரீட்டெயிலுக்கு கொடுக்க முடியுமா ரீட்டெயில் தாராளமா நம்ம கடைக்கு வரணும் டைரக்டா கடைக்கு வந்து பாருங்க பட் wholesale price எதிர்பார்க்காதீங்க ரீட்டெயில் price கண்டிப்பா டிஃபர் ஆகும் okay ரீட்டெயில் price வேற wholesale price வேற wholesale நம்ம ஒரு business person கொடுக்கிறோம் அவங்க மொத்தமா ஒரு amount invest பண்ணி நம்ம சேல் பண்றாங்க so அதனால ரீட்டெயிலுக்குன்றது வேற pricingல வரும் கண்டிப்பா வேற price இருக்கும் ஏனா current bill இருக்கு நம்ம கடை வாடகை இருக்கு so அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்ம வந்து ரீட்டெயில்னா எதுக்கு நம்ம பண்றோம் மொத்தமா ஹோல்சேல் வாங்கி தனித்தனி பிசினஸ் அது. அதனால இதையும் அதையும் கண்டிப்பா இது பண்ணிக்காதீங்க. கால் பண்ணி எனக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சொல்லாதீங்க. டைரக்டா சொல்லாதீங்க. டைரக்டா கடைக்கு வாங்க. கடைக்கு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நான் கண்டிப்பா தருவோம். நார்மலா கூட இருக்குங்களா? ஆமா, ஒயிட் ஹூடிஸ் இருக்கு நம்மகிட்ட. மல்டி கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இருக்கு. ஃபுல் காட்டன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. காட்டன் ப்ளஸ் பாலி காட்டன் அந்த மாதிரிலாம் இருக்கும். பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஊர் வெதருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா காட்டன் தான் கரெக்டா பியூர் காட்டன். ஆமா கண்டிப்பா. மலேசியாக்கு நாங்க ஓரளவுக்கு அதே வெதரா தான் இருக்கும். அதனால நாங்க வந்து பியூர் காட்டன் தான் நாங்க மலேசியாக்கு சேல் பண்ணுவோம். அங்க நல்லா நமக்கு வந்து சேல்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம குவாலிட்டி நம்ம ரேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால இதுலயே வந்து நாங்க பிரிண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரிண்டிங் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனா ஹோல்சேல்ல தான் பண்ணுவோம். ஹோல்சேல்ல மட்டும் கண்டிப்பா. சோ ஹோல்சேல்ன்றது நீங்க தப்பா புரிஞ்சிக்காதீங்க. நீங்க ஒரு 10 பேர் 20 பேரா வந்து வாங்குனாலும் அது பேர் ஹோல்சேல் தான். அதே ஜிப்பர் ஹூடிஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓ ஜிப்பர் ஹூடிஸ். ஆமா. அழகா நீங்க இங்க உங்களோட நேம் போட்டுக்கலாம், லோகோ போட்டுக்கலாம், நம்பர்ஸ் போட்டுக்கலாம். இல்ல பின்னாடி வந்து ஜெசி நம்பர் மாதிரி கூட நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களோட விஷயம் எல்லாமே நாங்க பிரிண்ட் பண்ணுவோம். சோ ஜிப்போ வந்து டிஃபரண்டா இருக்கு. அந்த லைக் டேர் ஆகாத ஜிப். ஜிப்போட குவாலிட்டி பாருங்க. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும்போது தெரியும். சோ உள்ள ஃப்ளீஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஜிப் உங்களுக்கு. ஜிப் வெளியில தெரியாது. எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் எல்லாமே. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கூட இல்ல, எக்ஸ்போர்ட் பியூர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. எல்லாமே மலேசியாக்கு நம்ம கொடுக்குறோம்னா அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் நம்ம இந்தியாலயும் பண்றோம். சோ தனியா இந்தியாக்கு நம்ம தனியா manufacturing பண்றது இல்ல. ஓகே, ரெண்டுத்துக்குமே ஒரே manufacturing தான். ஓகே. அதனால நம்ம கிட்ட ஸ்வெட் ஷர்ட்ஸ் நம்ம கிட்ட அவேilable இருக்கு. ஸ்வெட் ஷர்ட்ஸ் நார்மலா ஹுட் இல்லாம. ஓகே. ஹுட் இல்லாம ஸ்வெட் ஷர்ட்ஸ். குவாலிட்டிலாம் பாருங்க. நல்ல பக்காவான குவாலிட்டியா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணாலும் இதுலயே போடலாம்ங்களா? கண்டிப்பா பண்ணலாம். எல்லாத்துலயே பண்ணலாம். நம்ம எல்லாமே காட்டன் தான் நம்ம வந்து மெயினா கான்சென்ட்ரேட் பண்றோம். ஓகே. சோ வந்து எல்லாத்துலயே பண்ணலாம். காட்டன் வரதுனால காட்டன்ல எல்லாமே நம்ம பிரிண்டிங் பண்ணலாம். என்ன பிரிண்டிங் வேணா பண்ணலாம். உங்களுக்கு போட்டோஸ் வேணும்னா A4 சைஸ் வரைக்கும் நம்மளால பண்ண முடியும். A4 சைஸ்னா உங்களுக்கு இதல இருந்து இது வரும் வரையும் நினைக்கிறேன். பட் அதுல நம்ம என்ன டிசைன் வேணா பண்ணலாம். பட் அதோட ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இல்ல வேர்ட்ஸ் மட்டும் வேணா இன்னும் கொஞ்சம் நம்ம சீப்பரா பண்ணலாம். ஓகே. பிரிண்டிங் இதுக்கு ஏத்த மாதிரி பிரைசிங்கோ டிஃபரண்டா மாதிரி. ஓகே. எல்லாமே நம்ம ஹோல்சேல் தான் பண்ண முடியும். மினிமம் 5000 ரூபீஸ்க்கு வர இதுதான்டா ஆர்டர் வந்து நம்ம பண்ண முடியும் நம்மளால. ஓகே bro, சூப்பர் bro. டைடேஸ்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி கலர்லாம் வந்து சூப்பரா இருக்கு பாக்கும்போது. சோ டைடேஸ்ல வேற வெரைட்டியான கலர்ஸ்லாம் நம்ம கிட்ட அவேilable இருக்கு. சோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ எல்லா விதமான இது நம்ம ஓன் manufacturingன்றதுனால சோ கஸ்டமர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆமாமா. இல்ல அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து manufacturing ஏனா நாங்களே ஓனா yarnல இருந்து டை பண்றோம். இதுக்கு எல்லாமே அது எல்லாமே நாங்களே. ஓ, இது எல்லாமே லைக் டை பண்ணுவோம். ஓ, டை பண்றதா இது? டை பண்ணி அது ஃபேக்டரியில டை பண்ணி கொடுத்து அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுப்போம் எல்லாமே. சூப்பர். ஓகே bro, இன்னும் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நம்ம கிட்ட அவேilable இருக்கு. நீங்க எங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரோச்சர்ஸ் என்ன அவேilability இருக்கு எல்லாமே அனுப்புவாங்க. ப்ளஸ் உங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் எதுனாலும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு நாங்க நல்லா பண்ணி தருவோம். டைம் மட்டும் அந்த ஸ்கெட்யூலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன்லாம் கொடுத்துருவோம். அந்த ரெடி ஆவறதுக்கு ஏத்த மாதிரி இப்போ என்ன நம்ம கிட்ட அவேilable இருக்கு. சோ இவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அதை தெளிவா சொல்லிடுவோம். அது மட்டும் நமக்கு கிளியரா சொல்ல முடியாது. பட் எல்லாமே வந்து ப்ரீ பேமெண்ட் தான். நீங்க ப்ரீ பேமெண்ட் தான். ஓகே. நீங்க வந்து ஜிபே பண்ணலாம், ஃபோன் பே இருக்கு, இல்ல பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி எந்த டேட் நாங்கள் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லை நாங்களே கொரியர் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்களால் பண்ண முடியும். ஓகே ப்ரோ சூப்பர். ஸோ வந்து நல்லா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும். இதுக்கேற்ற காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? ஓகே, ஹோல்சேல்னு சொல்லிட்டு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஹோல்சேலுக்கு நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். Retail உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பா நீங்க கடைக்கு தான் வரணும். அது பத்தின பார்ட்னர்ஸ் வந்து clear-ஆ சொல்லுவார் எல்லாமே. ஓகே, இப்போ அத பார்க்க போறோம். ஆமா, ரீட்டெயிலுக்கு நீங்க டைரக்டா தான் கடைக்கு தான் வரணும். ஓகே, அது வந்து ஷிப் பண்றதுல இல்ல. ஆமா, அது வந்து நம்ம ஷிப் பண்ண மாட்டோம். மினிமம் 5000 மேல இருந்தா எங்களால ஷிப் பண்ண முடியும். சோ ரீட்டெயிலுக்கு வந்து ஷிப்பிங் இப்போதைக்கு கிடையாது இல்ல. 5000 மேல இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஓகே ஓகே. இல்ல உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு வந்து ரீட்டெயில் bro எனக்கு அந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணும் அப்படி சொன்னீங்க நீங்க டைரக்டா ஷாப்புக்கு வாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தரோம். But okay, retail price தான் நாங்க பண்ணுவோம் தெளிவா சொல்லிட்டேன். ஓகே ஓகே. நார்மலா டி-ஷர்ட்ஸ் என்ன பிரைசிங்ல இருக்குமோ அதுக்கேத்த நம்ம கஸ்டமைசேஷன் கொடுக்கறது. ஹோல்சேல் பிரைஸ் நீங்க 190 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொன்னீங்க. இங்க வந்து கேட்டிங்கனா வேற ரேட் சொல்றீங்கன்னு சொல்ல கூடாது. ஏன்னா அது வந்து ஹோல்சேல். ஹோல்சேல் சொல்லும்போது பல்க் குவாண்டிட்டியா இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த பிரைஸ் பண்ணுவோம். ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னா ரீட்டெயில் என்ன பிரைஸோ அதான் நான் பண்ணுவேன். ஓகே bro, ஓகே bro. சரி, ஓகே. இப்போ வந்து ஷர்ட் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் ரீட்டெயில் கலெக்ஷன்ஸ் பாத்துறோமா? பார்ட்னர்ஸ் காம்பெனி எல்லாம் நீங்க பாத்துங்க. ஓகே. ஓகே, வெல்கம் பேக் ப்ரோ. திருப்பி வந்துட்டீங்க. அண்ட் ரீட்டெயில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ரீட்டெயில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? ரீட்டெயில் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நேம் கான்செப்ட்ல இருந்தே நான் வரேன். ஆக்சுவலாக 12 years முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணும்பொழுது என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா சம்திங் இன்னோவேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்படி வச்சு நாங்கள் தேடி ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இட் டுக் அரௌண்ட் சம் 15 days டைம் ஒரு நேமை டிசைட் பண்ணுறக்கேன். அமிகோஸ்னு ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறக்கேன். அப்போ தற்செயலாக அதை ஒரு கேமில் நாங்கள் பார்க்கும்பொழுது அமிகோஸ்ன்ற ஒரு வேர்ட் கேட்சியாக இருந்து அதில் கொண்டு வந்தது தான். ஸோ கேம்லேருந்து உருவானது தான் இந்த நேம். கேம்லேருந்து மட்டும் இல்லாமல் அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒன்லி இட் வாஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி ஆரம்பித்தோம். ஓகே, லேபிளி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு தான் சேர்ந்து ஆரம்பித்தோம். அது போக ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்தோம். ஓகே, அமிகோஸ் அப்படின்னா மீனிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸ்பானிஷில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு பேர். ஸோ அப்படி பிளான் பண்ணி ஆரம்பித்தது தான் இந்த அவுட்லெட். அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன யோசித்தோம் அப்படின்னா வி ஷுட் பி சம்திங் டிஃப்ரெண்ட். நேமில் டிஃப்ரெண்ட் ஆகிட்டோம், அப்போ ப்ராடக்ட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் மற்றவங்களோட இல்லாமல் அவுட் ஆஃப் த க்ரௌடாக தான் நின்றுட்டுருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. ஓகேங்களா, அவுட் ஆஃப் த க்ரௌடாக நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா எக்ஸாம் இதே எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பாக்ஸர் வந்து பேம்பூ பாக்ஸஸ். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இட் இஸ் மேட் ஆஃப் பேம்பூ. ஓ, பேம்பூ காட்டன்ல இருந்து மேட். ஆமா, பேம்பூ காட்டன். இது வந்து பேம்பூவால உருவாக்கப்படுற காட்டன்ல இருந்து வந்திருக்கிற பாக்ஸர் ஐட்டம் இது. ஓகே ஓகே, நைஸ். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நான் பார்த்து எழுதுவோம். இங்கே பாருங்க பெருசாகவே போட்டிருக்கு பேம்பூ காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு கம்ஃபர்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரையும் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணும். 5% கூலர் தேன் த அவுட் சைட் டெம்பரேச்சர் அப்படின்னு. ஓ ஓகே ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து எதாவது யூனிக்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் பிளான் பண்ணி அப்படியே ஆரம்பித்து வந்தோம். ஓகே, அப்புறம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி பிராண்டட் குட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ பிராண்டட் குட்ஸையும் நாமினல் ப்ரைஸில் கொடுக்கணும். எல்லாரும் குட்ஸ்லேயே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான். ஆமாம், நாமினல் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஓகே ஓகேங்களா. அப்படி பார்க்குறப்ப நம்ம இப்போ பிளான் பண்ணது இந்த எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஓகே கிட்ஸ். சோ அப்ப வந்து மென்ஸ்க்கு மட்டும் இல்ல ஃபீமேல்ஸ் கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கு. கிட்ஸ், ஃபீமேல், மென்ஸ் மூணுக்குமே இருக்கு. மூணுக்குமே. ஓகே ஓகே ஓகே. சோ பிரைசிங் பாத்தீங்க அப்படினா என்ன பிரைசிங்ல வரும்? அதுல பிரைஸ் டாக் இல்ல. ஓகே, மேபி இது டிஃபோசி. இப்போ இது பாத்தீங்க அப்படினா வந்து 700 MRP வருது. ஆமா, 699 வருது. நம்ம அப்படியே வந்து 50% ஆஃப்ல கொடுப்போம். ஓ, 50% ஆஃபர். ஆமா, 50% ஆஃப்ல கொடுப்போம் நம்ம. ஓ சூப்பர். சோ எல்லாத்துலயுமே அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கும்ல? எல்லாத்துலயுமே அந்த மாதிரி ஆஃபர் இருக்கும். ஓகே, மினிமம் 40%. மினிமம் 40% பாசிபிள், மேக்ஸிமம் 70% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ அப் டு 70% வரைக்கும் ஆஃபர் இருக்கு எல்லாத்துலேயுமே. ஆமாம், அந்த மாதிரி நார்மலாக விமன்ஸில் மட்டுமா இல்லை எல்லாத்துலேயுமே? எப்படி எல்லாத்துலேயுமே அப்படி தாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லேடிஸ் டிஷர்ட் இருக்கும். ஓகே, இப்போ இதுவும் அந்த மாதிரி ஆஃபர்ஸில் தான் இருக்கும். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி 1000 above தான் வரும் உங்களுக்கு வர்றது. நம்ம கொடுக்குறது மேக்ஸிமம் என்ன 250-300 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்போம். 250 தான் இது. அவ்வளோ தான் கொடுப்போம். ஓகே, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்க மாடல்ஸ் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். ஓகே, ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னாலும் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது கண்டிப்பாக. பரவாயில்ல. வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வேறு காட்டன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு. ஓகே, இதுவும் அதே கான்செப்ட் தான். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா 1099. ஓகே, நம்ம கொடுக்குறது 600 கொடுப்போம். 600 தானே? அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி 60-70%. எவ்வளோ சொல்றீங்க? 40-70% எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, பரவாயில்ல. நிறைய அதே மாதிரி தான் நீங்கள் ஷர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, டிஷர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லாமே அட் நாமினல் ப்ரைஸ் வித் கேரண்டியோடு இருக்கும். ஓகே 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 ஓகேங்களா. இது இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா இப்போ பல்க் ஆஃபர், இப்போ ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு 8,000 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டோ, ஓகே, ஒரு ஏர்பாடோ அந்த மாதிரி நம்ம ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு அது நம்ம வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஸோ அது அங்கே இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, அண்ட் ஷர்ட்ஸ்லாம் கூட எல்லாமே பிராண்டட்ல ஃபுல்லாகவே. ஆமாம், எல்லாமே இந்த உட்காந்துருங்க போயிடலாம். ஸோ எல்லாமே பிராண்டட்ல. ஓகே 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 ஓகே. ஷர்ட்ஸ் நார்மலாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? இங்க ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்றது இருக்காதுங்க, ஃபிக்ஸட் பிரைஸா இருக்கும். ஒரு 850 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் ஷர்ட்ஸ். ஓகே ஓகே, ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்சில தான் மெயின்டெய்ன் பண்ணுவோம். ஏனா இது கொஞ்சம் ஜாஸ்தி அது கொஞ்சம் கம்மி அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொண்டு வர மாட்டோம். ஓகே 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 ஓகேங்களா, எல்லாமே ஒரே ரேஞ்சில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். ஜீன்ஸ் வந்து மேக்ஸिमम பாத்தீங்கன்னா 1250 அந்த ரேஞ்சில வரும். மேக்ஸिमम 1250, அதுவும் பிராண்டட் தான். பிராண்டட் தான், நான் பிராண்டட் எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே, ஃபுல்லாவே பிராண்டட் தான். ஃபுல்லாவே பிராண்டட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அப்ப இது வந்து ஷிப்பிங் இல்ல, இந்த இதுக்கு வந்து ஷிப்பிங் கிடையாதுங்க. ரீட்டைல் அவுட்லெட் மட்டும் தான், இங்க தான் வந்து எடுத்துட்டு போறோம். ஓகே ஓகே, வந்து இங்க தான் வந்து எடுத்துட்டு போறோம். சோ ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் வந்து பேண்ட்ல ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன? பேண்ட்ல ஸ்டார்டிங் பிரைஸ்ல அதுவும் அதே ரேஞ்ச் தாங்க. இப்போ 650க்கு இருக்கு. ஆமா ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 950க்கு இருந்தது. சிலனர் அந்த மாதிரி வந்து एक्चुअली இட் டிபெண்ட்ஸ் அபான் தி ரேட். ஓகே, என்னென்ன வெரைட்டிஸ் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி 3000 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் வருது அப்படினா நம்ம கொடுக்கிறது வந்து एक्चुअली 1500 கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே, சோ இதுதான் அந்த காம்ப்ளிமென்ட் சொல்லிருந்தாங்க அதுவா. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, இது வந்து நம்ம வந்து 10000 அந்த ரேஞ்சில பர்சேஸ் பண்றவங்களுக்கு இது கொடுப்போம். இது கொடுப்போம், இது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஃபீச்சர்ஸோட. ஓகே ஓகே, இதுலயும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா we will take back. இது ஃப்ரீயா தான் குடுக்குறோம். அப்படியே கொடுத்ததுல ப்ராப்ளம் இருந்தாலும் இதே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சோ இது வந்து நெக் பேண்ட். இது இது என்ன பிரைஸ்க்கு மேல வாங்குனா? இது 5000 + வாங்குனா இந்த நெக் பேண்ட் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா, இது 15000 + வாங்குனா ஒரு Gen 6 வாட்ச். ஆமா, Gen 6 வாட்ச். இது வந்து 15000 மேல பர்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் வரும். ஓகே 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 சூப்பர் சூப்பர். சரி ஓகே ப்ரோ, இதெல்லாம் குடுக்குறேன்றீங்க, பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சேனல்ல இருந்து பார்த்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் மாதிரி பண்ணலாம் நம்ம? கண்டிப்பாக பண்ணிடலாங்க. நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நல்லாவே கொடுக்கலாமே. நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஒரு 2000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கனாலே ப்ளூடூத் ஹெட்செட் கொடுத்துடலாம். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கொடுத்துருங்க. ஆமாம், 3000 ரூபீஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு வாட்ச் கொடுத்துடலாம். நார்மல் வாட்ச், இந்த ஸ்மார்ட் வாட்ச் இது இல்லை, நார்மல் வாட்ச்னு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ஸோ அங்கே இருக்குது ஒரு Casio மாடலில் ஒரு வாட்ச். ஆமாம் ஓகே, G-Shock வாட்ச் மாதிரி. ஆமாம் ஓகே, இந்த வாட்ச் கொடுத்துடலாம். இந்த வாட்ச் கொடுத்துடலாம். 2000 இது 3000. 2000 க்கு Bluetooth headset கொடுத்துறலாம். ஓகே, 3000 க்கு G-Shock watch கொடுத்துறலாம். 4000 பர்சேஸ் பண்ணா earbuds இருக்கு. ஓகே, earbuds இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்படி கொடுத்துறலாம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம 5+ தான் ஸ்டார்டிங்கே பண்றோம். நான் 5+ தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே பண்றோம். நான் உங்களுக்கு 6000 ல எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துறேன். இந்த வாட்ச் வந்து நான் வந்து உங்களுக்கு maximum வந்து 6000 rupees பர்சேஸ் பண்ணாலே இது கொடுத்துறலாம். இது கொடுத்துறீங்க. ஆமா ஓகே, உங்களோட எக்ஸ்க்ளூசிவா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. பரவாயில்லை bro, இந்த மாதிரி வாட்ச்லாம் வந்து நானே வீடியோ போட்டுருக்கேன். ஒண்ணே வந்து 2000 1800 அந்த ரேஞ்சில இருக்கும். அந்த ரேஞ்சில இருக்கும். அது நீங்க ஃப்ரீயா கொடுக்கறேன்னு ஃப்ரீயா கொடுக்கறேன். அதுலயே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் கொடுத்துறலாம். ஓகேங்களா, பரவாயில்ல. ஓகே ப்ரோ, நிறைய ஆஃபர் சொல்கிறீங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்குறேன். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா ப்ரோ 3 ஷர்ட்ஸ் 1000 ரூபா, 4 ஷர்ட்ஸ் 1000 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ப்ரோ, அந்த மாதிரி போடுங்க ப்ரோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குங்களா? நம்ம எப்பயுமே ரொம்ப சிம்பிளாகவே போவோங்க. நானும் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல 3 ஷர்ட் வாங்கினா 1000 ரூபா, 4 ஷர்ட் வாங்கினா 1500 ரூபா இப்படி போடுறவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் 200 ரூபாயோட போங்க. வாங்க, ஒரு ஷர்ட்டோட போங்க. 200க்கு ஒரு ஷர்ட், 200க்கு ஒரு ஷர்ட் நம்மளால கொடுக்க முடியும். இப்படி இங்க இருக்குங்களா? இங்க இல்லங்க, நம்மளோட ஷாப் இன்னொரு ஷாப் பின்னாடி இருக்கு. ஆமா, பேக் சைடுல ஒரு ஷாப் இருக்கு. அது வந்து பியூர்லி we are concentrating for இது அந்த லோயர் பட்ஜெட் மார்க்கெட்ட கவர் பண்றதுக்காக பாக்குறோம். ஓகே ஓகே, ஷர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஹப்புக்கு போனா கூட அந்த ரேட் கிடைக்காது. 200க்கு நான் இது வரை கேள்விப்பட்டதில்ல. அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் உங்களுக்கு எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, 200 ரூபாய் ஷர்ட் கொடுக்குறோம். 79 ரூபாய்க்கு ரவுண்ட் நெக் டி-ஷர்ட் கொடுக்குறோம். 79க்கு? எஸ், 79. ஓகே ஓகே ஓகேங்களா, மேக்ஸிமம் ரேட்டே வந்து அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 450 தான் இருக்கும். ஜீன்ஸோட ப்ரைஸே வந்து 450 தான் இருக்கும். ஜீனோட ஜீன் பேண்டோட ப்ரைஸ் வந்து 450 தான். ஓ கைஸ் பாருங்க, அப்போ இங்கே வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, அது வீடியோ நீங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் கூட ரெடி பண்ணிடலாம். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வேணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, அது பக்கத்தில் தானே இருக்குது நெக்ஸ்ட் ஷாப். ஓகே சூப்பர் ப்ரோ. அப்போ வந்து அவங்க கேட்டாங்கன்னா அப்போ ஒரு வீடியோ, அதுக்கு ஒரு பெர்மிஷன் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. அண்ட் ப்ரோ, நம்ம இந்த அமிகோஸ்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸான, நிறைய இடத்துல நானே கேள்விப்பட்டிருக்கேன் அமிகோஸ் கார்மெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ நம்மளுது நம்மளோட பிரான்ச் தானே, அதனாலும் இதெல்லாம் இல்லை நம்ம ஃபேமஸ்ன்றது கரெக்டு தான். பட் ஆனால் அமிகோஸ்ன்றது மடிப்பாக்கத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயாவது நீங்கள் அமிகோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கும் அதுக்கும் இது இருக்காது. ஓகே ஓகே, ஸோ மடிப்பாக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான். இல்லை, மடிப்பாக்கத்தில் மட்டும்தான் அமிகோஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ஸோ ஒரு பிரான்ச் தான் இங்கே, ஒரே பிரான்ச் தான். ஓகே, ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அண்ட் நிறைய ஆஃபர் சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்து. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குது. இதோட முடிஞ்சிருச்சு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க? ஓகே, ரொம்ப சாரி. ஓகே, வேறு என்ன இருக்கு? கொஞ்சம் திகட்டுற மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எப்பயுமே அந்தளவுக்கு வேல்யூபுல்லாக நாங்கள் கொடுத்துட்ருப்போம். ஓகே, ஒன்றும் இல்லை, இன்னொரு பிளானும் ஒன்று வச்சுருக்கோம். ஓகேங்களா, பிளான் கிடையாது, எக்ஸிக்யூஷனில் இருக்கிற விஷயந்தான். ஓகே, பை அண்ட் டோன்ட் பே அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஓகே, எங்களோட எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே அந்த ஒரு பிளான் இருக்குது. ஓகேங்களா. பட் அதை வந்து நான் வந்து இன் பர்சன் வரும்பொழுது தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஷாப்புக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈவன் இஃப் யூ லைக் அப்படின்னா கூட நான் வந்து ஆக்சுவலாக வருஷம் முழுக்க நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு பேமெண்ட்டே பண்ணாமல் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் நான். ஓ ரொம்ப சூப்பரான கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் கேள்விப்பட்டதில்லை. கண்டிப்பாக ஓகே. அது வந்து டேரெக்டாக வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டேரெக்டாக வரவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகேங்களா. ஏன்னா இப்போ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது அவங்களுக்கு. நிறைய கேள்வி வரும் அப்புறம் உங்கள் கமெண்ட். ஆமாம் கமெண்ட்ஸில் தான் கண்டிப்பாக. ஸோ வந்து அது டேரெக்டாக வந்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வீடியோ முடிச்சோன்னு நான் அதை கேள்வி கேட்ப திருப்பியும் அது எக்ஸ்பிளைன் எனக்கு நீங்கள் பண்ணணும். ஓகே நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா வந்து ப்ரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. அண்ட் அந்த ஷாப்போட வீடியோ வேணும்னா உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். அது ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ முடிஞ்சிச்சா ப்ரோ? முடிச்சிடலாம். ஓகே சூப்பர். ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஹோல்சேலுக்கு நான் ஒன்று பார்த்துருந்தோம், அது வந்து கீழே நம்பர் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரம் வீடியோ அண்ட் டாட் எஃப்எம்.